கொரோனா தடுப்பு நடவடிக்கையாக நாடு முழுவதும் ஊரடங்கு அமலில் உள்ளது. கடந்த மார்ச் மாதம் துவங்கிய ஊரடங்கு நடவடிக்கை மே 17 நிறைவடைய இருக்கிறது. கொரோனா தொற்று காரணமாக விமானம், ரயில் மற்றும் பேருந்து போன்ற பொது போக்குவரத்து சேவைகள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள நிலையில் இன்று முதல் பயணிகள் ரயில் சேவையை இந்திய ரயில்வே துவங்கியது. ஊரடங்கிற்கு பிறகு போக்குவரத்துகளை இயக்குவது குறித்து போக்குவரத்து துறை பல்வேறு ஆலோசனைகளை மேற்கொண்டு வருகிறது என தெரிய வந்துள்ளது. அதன்படி சென்னை உள்ளூர் போக்குவரத்து பேருந்துகளில் 20 அமர்ந்து செல்லவும் 5 நின்று செல்லவும் அனுமதிக்கப்படுவதாக இருக்கிறது. இதனால் ஒரு பேருந்தில் அதிகபட்சமாக 25 மட்டுமே செல்ல முடியும். இது தவிர பயணிகள் கண்டிப்பாக முகக்கவசம் அணிதல் போன்ற விதிமுறைகளும் விதிக்கப்பட உள்ளன. சென்னை மின்சார ரயில்களும் ஒரு பெட்டிக்கு 50 அனுமதிக்கவும், மெட்ரோ ரயில்களில் மொத்தமாக 160 வரை அனுமதிக்கவும் ஆலோசனை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதேபோல ஆந்திர பிரதேச மாநில போக்குவரத்து கழகம் சார்பிலும் போக்குவரத்து இயக்கப்படுவதற்கான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் முதற்கட்டமாக பேருந்துகளில் இருக்கக்கூடிய இருக்கைகளின் வடிவமைப்பை முற்றிலும் மாற்றி 3 கொண்ட இருக்கையாக மாற்றப்பட்டுள்ளது. இதன் மூலம் பயணிகளுக்கு இடையே 1 இடைவெளி இருக்கும். தொலைதூர பேருந்துகளுக்கு முதற்கட்டமாக இந்த திட்டம் அமல்படுத்தப்பட உள்ளது. ஆந்திராவில் சகஜ நிலை திரும்பியதும் இருக்கைகள் பழைய முறையைப் போல மாற்றப்படும் எனவும் அதிகாரிகள் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது.